நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஹையரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட கிரிக் டிவி ஃபர்வியூல நடக்க போகுது. சோ இதுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க வாய்ஸ் ஓவர் இல்ல ஆங்கரிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வித் எடிட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ நீங்க வீட்டுல இருந்து தான் வேலை பார்க்கணும். அண்ட் கிரிக்கெட் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கணும் கண்டிப்பா. சோ அதே மாதிரி நீங்களே வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ற அந்த ஒரு பிராக்டிஸும் உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம். இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வித் ஒரு வாய்ஸ் ஓவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்புங்க. ஃபர்தரா எங்க டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 ஒரு புது ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி இந்தியன் பிரீமியர் லீக்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலி ட்வீட் போட்டாங்க. இந்த ரூல் ஐபிஎல் 2023 இருந்து வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நடந்து முடிஞ்ச சையத் முஸ்தக் அலி டிராஃபி இருக்குல்ல, அதுல வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, இது ஆல்ரெடி ஐசிசி ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு ரூல் தான். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னா என்னன்னா, இப்ப 11 பேர் வந்து மேட்ச் விளையாடணும். ஓகே, அந்த 11 பேரை தாண்டி சப்ஸ்டிட்யூட் அப்படிங்கறவங்க ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த சப்ஸ்டிட்யூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல எப்ப வேணாலும் வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம். ஐ மீன் நான் எப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கிரிக்கெட்ல பாத்துக்கிட்டு இருப்போம், இப்ப யாருக்காவது டக்குன்னு அடிபடுது இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் உள்ள வருவாங்க. ஆனா அந்த சப்ஸ்டிட்யூட் பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ண மாட்டாங்க, ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, நீங்க என்னைக்கு அந்த பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணி பாத்துக்கவே மாட்டீங்க. அதை வந்து இப்ப ஐசிசி கொஞ்சம் வருஷமா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, அந்த வர்ற சப்ஸ்டிட்யூட் வந்து பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணலாம், யாருக்கு வேணாலும் அவங்க வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ் சப்ஸ்டிட்யூட்னா அவங்க சும்மா வந்து ஃபீல்டிங் மட்டும் பண்ணணும் இல்ல, அவங்களும் அப்ப வந்து ஒரு மெம்பர் தானே, அவங்க பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணலாம் அப்படிங்கறதுதான். இதை ரீசெண்டா நடந்த சையத் முஸ்தக் அலி எஃப்ரி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 14 ஓவருக்குள்ள அந்த சப்ஸ்டிட்யூட் பிளேயரை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணலாம் இல்ல பவுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அந்த ரூல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐபிஎல்ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸும் வருது, நிறைய எதிர்ப்புகளும் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதுல ஒரு பெரிய மேட்டர் என்ன தெரியுமா, அந்த வர்ற பிளேயர் இம்பாக்ட பயங்கரமா கிரியேட் பண்ணிடுவாரு. இப்ப நல்ல டீம் வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க 11 பேர் இல்ல 15 பேருமே சூப்பர் டூப்பர் பிளேயரா இருப்பாங்க. ஆனா 11 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்னு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இது 4 பேரை பெஞ்ச் பண்ண வேண்டியதாதான் இருக்கும். பட் இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்காரு பாருங்க, அதுல ஒருத்தர் செமையா இருந்தாரு அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவரை கூப்பிட்டு ஏய் நீ போய் பேட்டிங் ஆடு அப்படிங்களா, ஏய் இல்ல நீ பவுலிங் போடு அப்படிங்களா, இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்திக்கலாம். இது வந்து ரெண்டு டீமுக்குமே சாதகமாகவும் அமையும், அதே பாதகமாகவும் அமையும். நினைக்கிறேன் யோசிக்கிறப்போ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 2021 நினைக்கிறேன், அதுல வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு அடிபட்டுரும், அப்பயில யஸ்வந்த் சஹால் உள்ள கொண்டு வந்து விக்கெட் எடுத்துருவாரு விராட் கோலி 3 விக்கெட், அதுதான் யாபகம் வருது. அது மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, நீங்க இந்த ரூலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.